வணக்கம் தொலைக்காட்சியின் காலை நிறைவு பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் நேற்றிரவு கொழும்பு வந்தார் அமெரிக்க ராஜாங்க செயலர் இன்று காலை அரச தலைவர்களை சந்திக்கிறார் பாம்பியோவுடன் ரகசிய உடன்பாடுகள் உள்ளதா ஜனாதிபதிக்கு பௌத்த பிக்குகள் அவசர கடிதம் நேற்று நானூற்றி ஐம்பத்தி ஏழு புதிய தொற்றாளர்கள் கண்டுபிடிப்பு கொழும்பில் மேலும் மூன்று இடங்களில் ஊரடங்கு அமுல் போம்பியோ வருகையை எதிர்க்கும் ஜேவிபி சீன குழுவையே நெதிர்க்கவில்லை என மங்கள கேள்வி அச்சுவேலியில் மின்காபத்தில் மோதியது கார் சாரதி பலி மற்றொருவர் படுகாயம் இந்திய அமெரிக்கா இடையே இராணுவ தகவல் பரிமாற்ற ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் இளைஞர்கள் அதிகம் வாக்களிப்பர் கருத்து கணிப்பில் தகவல் ஐபிஎல் நாற்பத்தி ஏழாவது லீக் ஓட்டங்கள் வித்தியாசத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வெற்றி தொடர்வது விரிவான செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள் அமெரிக்க ராஜாங்க செயலர் மைக் பொம்பியோ இன்று காலை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே உள்ளிட்ட அரசு தலைவர்களுடன் முக்கிய பேச்சுவார்த்தைகளை உள்ளார் வன முழுதவ ஆனந்த தேரர் வன எல்லே குணவன்சேரர் வன மல்வானே சந்திரதேரர் வன கபு ஆனந்ததேரர் ஆனந்த தேரர் ஆகியோர் இணைந்தே ஜனாதிபதி கோட்டபயர் ராஜபக்சவுக்கு அவசர கடிதம் அனுப்பியுள்ளனர் போம்பியோவின் இலங்கை வருகை அழைப்பின் பேரில் இடம்பெறவில்லை என்றும் அது ஒரு படையெடுப்பாக பார்க்கப்படுவதாகவும் இந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது அத்துடன் மிலேனியம் சவால் நிறுவன உடன்பாடு மற்றும் சோபா உடன்பாடு ஆகியவற்றை இறுதி செய்வதற்காகவே போம்பியோ இலங்கைக்கு வந்துள்ளாரா என்றும் பௌத்த பிக்குகள் கேள்வி எழுப்பியுள்ளனர் அத்துடன் நாட்டுக்கு வெளிப்படுத்தப்படாத ஏனைய ரகசிய உடன்பாடுகள் இந்த பயணத்தின் போது கையெழுத்திடப்படுமா என்றும் அவர்கள் ஜனாதிபதியிடம் கேள்வி எழுப்பியுள்ளனர் மேலும் இந்த கடிதத்தின் பிரதிகள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மகாநாயக தேரர்கள் மத தலைவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் இருந்து நேற்று நானூற்று ஏழு கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என்று அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது நேற்று தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களில் நானூற்றி நாற்பத்தி ஏழு பேர் இரண்டு கொத்தாணிகளையும் சேர்ந்தவர்கள் என்றும் ஏனைய பத்து பேர் தொற்றாளர்களுடன் உதவியவர்கள் அல்லது தனிமைப்படுத்தல் நிலையங்களில் பணியாற்றியவர்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து மினுவாங்குட பேலியகுட கொத்தானிகளில் இதுவரை கண்டறியப்பட்ட தொற்றாளர்களின் எண்ணிக்கை ஐந்தாயிரத்தி முன்னூற்றி தொன்னூற்றி ஆறாக அதிகரித்துள்ளது இதனிடையே நேற்றிரவு ஒன்பது முப்பது மணியளவில் சுகாதார மேம்பாட்டு பணியகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இலங்கையில் தொற்றாளர்களின் எண்ணிக்கை எண்ணாயிரத்தி எண்ணூற்றி எழுபதாக அதிகரித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது இவர்கள்

கொழும்பில் கொரோனா தொற்று பரவல் தீவிரமடைந்துள்ள நிலையிலேயே ஊரடங்கு சட்டம் மேலும் சில பிரிவுகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது அதேவேளை ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ள மட்டக்குளி சமித்திரபுர பகுதி தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ராஜாங்க செயலர் மைக் போம்பியோவின் கொழும்பு பயணத்தின் பின்னர் மறைமுக நிகழ்ச்சி நிரல்கள் இருப்பதாக ஜேபிபி குற்றம் சாட்டியுள்ளது இது குறித்து கருத்து வெளியிட்டுள்ள ஜேவிபியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் இலங்கையில் இறைமை மற்றும் சுதந்திரத்தில் அமெரிக்கா தலையீடு செய்யக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ளார் இந்த பயணத்தின் போது எம்சிசி உடன்பாடு குறித்து போம்பியோ இலங்கை அரசாங்கத்துடன் பேச்சு நடத்தவுள்ளார் என்றும் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் அதேவேளை சீன உயர்மட்ட குழுவினர் இலங்கைக்கு பயணம் மேற்கொண்ட போது ஜேவிபியினர் ஏன் ஆர்ப்பாட்டம் நடத்தவில்லை என்று முன்னாள் வெளிவகார அமைச்சர் மங்கள சமரவீர கேள்வி எழுப்பியுள்ளார் அமெரிக்க ராஜாங்க செயலர் மைக் பாம்பியோவின் இலங்கை பயணத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜேவிபியினர் நேற்று கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரக முன் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்து டுவிட்டரில் கருத்து பதிவு செய்துள்ள முன்னாள் வெளிவகார அமைச்சர் மங்கள சமரவீர சில வாரங்களுக்கு முன்னர் சீன தூதரகத்திற்கு எதிரே எதிர்ப்பு தெரிவித்திருந்தால் நாட்டின் இறையாண்மை பற்றி ஜேவிபியின் கரிசனைகள் உண்மையானது என்று நாங்கள் மதிக்க முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார் அண்மையில் கொழும்பு வந்த சீனாவின் முன்னாள் வெளிவகார அமைச்சர் ஜாங் ஜி ஜி தலைமையிலான உயர்மட்ட குழுவுக்கு ஜேபிபி எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களை நடத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் அச்சுவேலி பகுதியில் இருந்து ராசவீதியூடாக நேற்று மாலை பயணம் செய்த கார் ஒன்று வெகு கட்டுப்பாட்டை இழந்து மின் கம்பத்துடன் மோதியதில் சாரதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவத்தில் முப்பத்தி நான்கு வயதுடைய தனபாலசிங்கம் லக்ஷதீபன் என்பவரை உயிரிழந்தார் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது அவருடன் காரில் பயணம் செய்த இருபத்தி மூன்று வயதுடைய சிவன் சரளதீபன் என்பவர் பலத்த காயங்களுடன் ஜால் போதன மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் உயிரிழந்தவரின் சடலம் அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் குருநகர் பாசையூர் பகுதிகளிலும் மீன் சந்தைகளிலும் இன்று திறக்கும் நெருக்கமான முறையில் சுகாதார நடைமுறைகள் பின்பற்றப்படும் என்று யாழ் மாநகர முதல்வர் இம்மானுவேல் ஆள்நாட் தெரிவித்துள்ளார் குறித்த சுகாதார நடைமுறைகளை மறுவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் எச்சரித்துள்ளார் குருநகர் பகுதியில் இருவருக்கு கொரோனா தொற்று அடையாளம் காணப்பட்டுள்ளதை அடுத்தே பொதுமக்கள் மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறியுள்ளார் குருநகர் பாசையூர் சந்தைக்கு வருவோர் கட்டாயமாக தமது பதிவுகளை மேற்கொண்ட பின்னரே அப்பகுதிக்குள் செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் ஜால் மாநகர முதல்வர் தெரிவித்துள்ளார் மடக்கிளப்பு மொரக்கொட்டாஞ்சேனை பிரதேசத்தில் ஒருவர் கொரோனா தொற்றிற்கு இருப்பதாக கிழக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் லதாகரன் தெரிவித்துள்ளார் இதையடுத்து மட்டக்களப்பில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை இருபத்தெட்டாக அதிகரித்துள்ளது குறித்த நபர் கொழும்புக்கு சென்று திரும்பியதாக பொது சுகாதார அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் தெரிவித்த தகவலை அடுத்து அவருக்கு மேற்கொள்ளப்பட்ட பிசிஆர் பரிசோதனையிலேயே கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது குறித்த கொரோனா தொற்றாளர் பொது பேருந்தின் மூலமே மட்டக்களப்பிற்கு திரும்பியுள்ளார் என்றும் அவர் பயணித்த பேருந்து மற்றும் அதில் பயணம் செய்தவர்கள் தொடர்பாக ஆராயப்படுவதாகவும் கிழக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மேலும் கூறியுள்ளார் கொரோனா தொற்று அச்ச நிலைமைகளை கருத்திற்கொண்டு யாழ் பல்கலைக்கழக வெளிவாரி பரட்சைகள் அனைத்தும் மறு அறிவித்தல் வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன ஜால் பல்கலைக்கழக துணைவேந்தரின் ஊடகப் பிரிவு இதனை அறிவித்துள்ளது ஜால்பான பல்கலைக்கழக திறந்த மற்றும் தொலைக்கல்வி நிலையத்தினால் நடத்தப்படும் வணிகமானி மூன்றாம் வருட இரண்டாம் அரையாண்டுக்கான பரீட்சைகள் எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தகுதி ஆரம்பிக்கப்படவிருந்தன நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் பரீட்சாத்திகள் பலர் மாவட்டங்களை கடந்து வர முடியாத நிலை காணப்படுவதால் நிலைமைகள் சீராகும் வரை பரீட்சைகளை ஒத்திவைக்குமாறு ஜால்பான பல்கலைக்கழக திறந்த மற்றும் தொலைக்கல்வி நிலைய பணிப்பாளருக்கு துணைவேந்தர் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள பிரதேசங்களில் வாரத்தில் இரண்டு நாட்கள் பொதுமக்கள் பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்று ராணுவ தளபதி அறிவித்துள்ளார் இதற்காக ஊரடங்கு நடைமுறையில் உள்ள பிரதேசங்களில் அத்தியாவசிய பொருட்களை விற்கும் கடைகளையும் மருந்தகங்களையும் வாரத்தில் இரண்டு நாட்கள் காலை எட்டு மணி தொடக்கம் இரவு பத்து மணி வரை திறந்திருக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஹம்பக களுத்துறை மாவட்டங்களில் திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளிலும் கொழும்பு குருநாகல் மாவட்டங்களில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலும் அத்தியாவசிய பொருட்கள் மருந்துகளை கொள்வனவு செய்ய முடியும் என்றும் இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு மாலை கடமைக்கு பின்னர் யாழ்ப்பாணத்திலிருந்து நோக்கி துவிச்சக்கரவண்டி பயணம் செய்ய எல்லோரையும் இணைந்து கொள்ளுமாறு யாழ் துவிச்சக்கரவண்டி கழகம் அழைப்பு விடுத்துள்ளது குறித்து யாழ் போதனா மருத்துவமனை பணிப்பாளர் மருத்துவர் சத்தியமூர்த்தி நேற்று முகநூல் பதிவொன்றை இட்டுள்ளார் அதில் பொது போக்குவரத்தை தவிர்த்து துவிச்சக்கர வண்டியை பாவிப்பதன் மூலம் கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாப்பு பெற முடியும் இன்று மாலை கடமையை முடித்து ஜாழ்பாணத்தில் இருந்து பருத்து நோக்கிய பயணம் ஜால் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் மறைந்த பேராசிரியர் துரைராஜா அவர்கள் தினசரி உடுப்பட்டியிலிருந்து ஜால் பல்கலைக்கழகம் வரை தூய்சக்கர வண்டியில் வந்து சென்றதை நாம் அவதானித்தோம் உத்தியோகத்தர்கள் குறைந்த சில நாட்கள் கடமைக்காக வடமராட்சியில் இருந்து ஜாழ்ப்பாணம் துவிச்சக்கர வண்டியில் வந்து செல்ல முடியும் ஜால் துவிச்சக்கர வண்டி கழகம் இனிவரும் காலங்களில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாலை கடமைக்கு பின்னர் ஜாழ்ப்பாணத்திலிருந்து பருத்து நோக்கி பயணம் செய்ய எல்லோரையும் இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றது இருந்து ஏனைய சிறிய நகரங்களுக்கும் இவ்வாறான பயணங்கள் மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது வைத்தியசாலை முன்பாக காந்தி சிலை அருகிலிருந்து மாலை நான்கு முப்பது மணிக்கு பயணம் ஆரம்பமாகும் என்றும் அவர் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார்